இமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வத்யோமே சன்னி சத்தாம் சதாகதி அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ. இப்போ பௌத்தாள் வந்து பிரத்யக்ஷமானது ஒரு க்ஷணம்தான் வசுவை கிரகிக்கிறது, அதனால இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் அது கிரகிக்காததால இது வந்து வஸ்து அத்தனையும் க்ஷணிகம் தான், எதுவுமே ஸ்திரம் கிடையாதுன்னு ஆட்சேபித்தார். அதுவே தவறுது அப்படின்னுட்டு பதில் சாதித்தார். ஏன் அப்படின்னா, பிரத்யக்ஷமானது என்ன பண்றதுன்னா, தான் இருக்கும் சமயத்தில் அந்த வஸ்து இல்லைன்னு சொல்லாது, அவ்வளவுதான். அதைதான் பண்ணுமே தவிர்த்து இறந்த காலத்துல இல்ல எதிர்காலத்துல இருக்காது அப்படின்னு சொல்றதுன்றது பிரத்யக்ஷத்தினுடைய காரியம் கிடையாது. அது எதை கொண்டு சொல்லலாம், பிரத்யபிஜையை கொண்டு இறந்த காலத்தை சாதிக்கலாம், அனுமானத்தை கொண்டு எதிர்காலத்தை சாதிக்கலாம். மற்றபடி இது வந்து பிரத்யக்ஷம் க்ஷணிகம் அதெல்லாம் சொல்றது தவறான பாதம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார். இப்போ அதுக்கு மேல திருப்பி அவ ஒரு கேள்வி கேட்கிறா, லோகத்துல வந்து உங்க சித்தாந்தத்திலே ஒரு விஷயம் சொல்றீங்க, ஜாதஸ்வி துருவோ மிருத்யோ அப்படின்னு சொல்றீங்க. ஏதாவது ஒண்ணு பிறந்ததுன்னாக்க உற்பத்தி ஆச்சுன்னா அதுக்கு நாசம் நிச்சயம் அப்படின்னு நீங்க சொல்ற, இது எல்லாரும் சொன்னா இருக்கும். எந்த வஸ்துவுக்கு உற்பத்தி இருந்ததோ அந்த வஸ்து நாசத்தை அடையும், இது எல்லாரும் ஒத்துக்கிறது தான். உற்பத்திமத் பேசுதி நாசவத்வம் அனித்யத்வம் அப்படின்னு எல்லாரும் லட்சணம் சொல்லுவோம். உற்பத்தியும் நாசமும் எதுக்கு இருக்கோ அது அனித்யம் அப்படின்றது. பௌத்தன் ஒருபடி மேல போயிட்டு எதுக்கு உற்பத்தி இருக்கோ அது நாசத்தை அடையும், அப்போ உற்பத்தி இருக்கிறதுனா நாசத்தை அடையும்னு சொல்லிட்டாக்க ஒரு வஸ்து உற்பத்தி ஆகுது, அதுக்கு காரணமே வேண்டாம், நாசத்தை அடையிறதுக்கு காரணம் வேண்டாம், தான நாசத்தை அடைஞ்சு விடுறது, காரணமே இல்லாம நாசத்தை அடையிறதுனால அது க்ஷணிக்கும். ஏன்னா இப்போ ஒரு வஸ்து உற்பத்தி ஆச்சு, அது அடுத்த க்ஷணத்துல நாசத்தை அடைஞ்சு விடுறது. ஏன் அப்படின்னா, துருவபாவித்வம்னு ஒரு ஹேத்து சொல்றாங்க. துருவம்னாக்க திருடமாக நிச்சயமாக அப்படின்னு அர்த்தம். பாவித்வம்னாக்க நிச்சயமா இருக்க போறது, நிச்சயமா நாசம் அப்படின்னு வரப்போறது. அது எல்லாரும் ஒத்துருக்கீங்களோ இல்லையோ, எல்லா சித்தாந்தத்திலையும் எதுக்கு உற்பத்தி இருக்கோ அதுக்கு நாசம் வரும் அப்படின்னு நீங்க ஒத்துருக்கீங்களோ, எல்லாரும் நாமும் ஒத்துருக்கோம், அத க்ஷணிகமாகவே ஒத்துக்கிறோம். அது ஹேது இல்லாம அந்த மாதிரி நாசத்தை அடையும் அப்படின்னு அவ சொல்றான். ஹேது இல்லாமலே காரணம் இல்லாமலே நாசத்தை அடையும். ஏன் அப்படின்னா, உற்பத்தி ஆகிறதுக்கு காரணம் வேணும், உற்பத்தி ஆகிறதுக்கு காரணம் வேணும். ஏன்னா இந்த வஸ்து உற்பத்தி ஆகுறதுன்றது யாருக்கும் தெரியாது, எப்ப கடன் உற்பத்தி ஆகும், எப்பொழுது படம் உற்பத்தி ஆகும், அதுக்கு ஒரு நிமித்த காரணம் இருக்கணும், அதுக்கு ஒரு உபாதான காரணம் இருக்கணும், அதுக்கு சககாதி காரணம் இருக்கணும், இதெல்லாம் ஒன்னா சேர்ந்தாதான் உற்பத்தி ஆகும், அதனால அதுக்கு ஹேத்து இருக்குதுன்னு ஒத்துக்கலாம். ஆனா நாசத்தை அடைய போறது ஒரு வஸ்து, ஒரு உற்பத்தி ஆச்சுன்னா அந்த வஸ்து நாசத்தை அடைய போறது, எப்படியா இருந்தாலும் அதுக்கு அழிவு நிச்சயம். ஒரு வஸ்துன்னு சொன்னாக்க உற்பத்தி ஆச்சுன்னா அதுக்கு அழிவு நிச்சயம், அழிவு நிச்சயம்ன்றதுனால அதுக்கு ஹேத்துவே வேண்டாம். இல்ல ஒரு கடம் இருக்கு, அந்த கடத்தை அது எப்படி உடையும், நாசத்தை அடையும் அப்படின்னா, நான் ஒரு கொப்பால அடிக்கிறேன், தடியால அடிக்கிறேன், அல்லது கீழே போடுறேன், அந்த சமயத்துல தான் நாசத்தை அடையிறது. அதனால இந்த மாதிரி ஒரு வஸ்து காரணத்துக்குதான் உடைஞ்சிருக்கிறது, தானா உடைய தானா உடைஞ்சுதாது, தானா உடையிலையே அப்படின்னு சொன்னா அவா பௌத்தா என்ன சொல்ற, இதுவே நீங்க கேட்கறது தவறு. சாங்கியன் மாதிரி இவா சொல்ற, நாசம் அடைஞ்சிட்டுதான் இருக்கு அது ஒவ்வொரு க்ஷணமும், ஆனா வெளியில தெரியுது,
ஒரு தடியால அடிச்சோம்னாக்க உடச்சு அது போட்டு தலைப்பு அந்த கிடத்தை அடிக்கணும், அந்த சமயத்துல உடையிறது. அந்த உடையிறதுங்கிறது வெளியில தெரியறது, அதுக்கு முன்னாடி வெளியில தெரியல, அது நிரண்மய விநாசம் அப்படின்னு சொன்னான். இதுக்குதான் அன்னைக்கு விஞ்ஞாபிச்சுன்னு பிரதிசங்கியா பிரதிசங்கியா நிரோதா பிராப்தி அப்படின்னு சொல்றோம். பிரதிசங்கியா நிரோதம், அப்பிரதிசங்கியா நிரோதம் அப்படின்னு சமுதாயாதிகரணத்துல சூத்திரகாரர்களே பாதிக்கிறார். அது அவளுடைய பாரிபாஷிக பதம். பிரதிசங்கியா நிரோதம்னாக்கா இப்ப சொன்னமே ஒரு கொம்பு எடுத்து கடத்த உடைக்கணும், அப்போ நாசத்தை நேர பார்க்கணும் உடையிறதுன்றது. இதற்கு பேரு பிரதிசங்கியா நிரோதம். அப்பிரதிசங்கியா நிரோதம்னாக்க நம்ம பார்க்கறதே கிடையாது, தானா நாசத்தை அடைஞ்சுட்டே இருக்காது. இதன் நிரண்மய விநாசம் அப்படின்னு சொல்ற அண்மையுமே இல்ல, நம்ம பார்க்கறதே கிடையாது. போன க்ஷணம் இந்த வஸ்து வேற, இந்த க்ஷணம் இருக்கிற வஸ்து வேற, இத மாதிரி இருக்கிறத அப்பிரதிசங்கியா நிரோதம், நிரண்மய விநாசம் அப்படின்னு பௌத்தால் சொல்ற. அதனால அது எப்பொழுதும் இருக்கு, அந்த அப்பிரதிசங்கியா நிரோதம் நிரண்மய விநாசம் அப்படிங்கிறது எப்பொழுதும் இருக்கு. ஆனா இந்த பிரதிசங்கியா நிரோதம் இல்லையோ நேர பாத்திரமே கும்பால உடைக்கப்பட்ட கடம் அப்படின்றது, இதெல்லாம் எப்ப தெரியுது அப்படின்னாக்க அவிவேக்தமா இருக்கு. இதனால அடிச்சாதான் உடைச்சு தெரியுதுன்றது, அழிவு எப்பொழுது இருந்துட்டு இருக்குது அது வெளிப்படையா தெரியறது. அது அது உண்டினா இந்த இடத்துல அதனால வெளிப்படையா தெரியக்கூடிய ஒரு நாசம், ஆனால் நிரண்மய நாசம்ன்றதுதான் உண்மையான நாசம். அதனால க்ஷணிகம்தான் சரி. இதுக்கு மூல காரணம் துருவபாவித்வாத் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனால எப்போ எந்த வஸ்துவுக்கு உத்தத்தி ஜென்மம் அந்த சமயத்திலேயே அடுத்த க்ஷணத்திலேயே நாசத்தை அடைஞ்சு விடுறது. இப்போ நாசம்ன்றத நீ ஒத்துண்டாச்சு, எந்த வஸ்து பிறந்தாலும் உத்தத்தியாமலும் நாசம் இருக்குன்னு ஒத்துண்டாச்சு. அது முதல் க்ஷணத்திலேயே போனா என்ன, பத்து க்ஷணத்துல போனா என்ன, ஆறு லட்சாவோ அறுபது லட்சாவோ அது மாதிரி எப்ப போனா என்ன, ஆனா ஒவ்வொரு க்ஷணத்தையும் போயிட்டு தான் இருக்கு. இதுக்கு ஹேத்துவே தேவையில்லை, ஹேத்துவே தேவையில்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஹேத்துவே இல்லாம இந்த நாசம் அடைகிறது. ஏன்னா நாம வந்து இது கேட்டுருக்கோம், அவள் ஒரு வஸ்து நாசத்தை அடைகிறது க்ஷணிகமா இருக்குது, நிரண்மய விநாசம் அப்பிரதிசங்கியா நிரோதம் நீ சொன்ன எழுதியோ. இப்ப அதுக்கு பதில் சொல்லு, ஏன்னா ஒவ்வொரு க்ஷணத்திலையும் நாசம் க்ஷணிக்கவாயிட்டே இது ஒரு வஸ்துன்னு சொன்னாக்க அது அழிவை அடையிறதுக்கு எது ஹேது அப்படின்னு நாம கேட்கிறோம். ஒன்னால ஹேதுவை நிரூபிக்க முடியல, ஹேதுவையே நிரூபிக்க முடியாட்டாக்க அப்படி இருக்குச்சு எப்படி க்ஷணிக்கும் நீ சொல்லுவேன் அப்படின்னு நாம கேட்கணும். அதற்கு பதில் தான் இப்ப என்ன சொல்ற, ஹேதுவே சாபேட்சம் இல்லை, ஹேதுவை இது அபேட்சிக்கிறதே இல்லை, ஹேதுவை அபேட்சிக்காமலே இது சித்திக்கிறது க்ஷணிகத்துவம். ஏன்னா தேவையில்லை, ஏன்னா துரோபாவித்தார் நிச்சயம் நாசத்தை அடைய போகுது, அதனால அதுக்கு தேவையில்லை. ஒரு உதாரணம் ஒண்ணு சொல்றேன், பொதுவா ஒரு பந்து இருக்கு, அந்த பந்தை நீங்க வானத்தை நோக்கி தூக்கி போடுறீங்க, வானத்தை நோக்கி தூக்கி போடுற சமயத்துல அந்த மேல போறதுக்கு அதுக்கு சக்தி வேணும். நம்ம எவ்வளவு கையில சக்தி இருக்குதோ அதுக்கேத்த மாதிரி நம்ம போடுவோம், ஆனால் கீழே விழும் பொழுது அதுக்கு சக்தியே தேவையில்லை, அங்க யாராவது தள்ளி விட்டாங்கன்னா அது தானா வந்து விழுது. நம்ம எவ்வளவு கூட வேகமா பிரயோகம் பண்ணப்போ அவ்வளவு கூட திருப்பி வருது அது. இப்போ முதல்ல தூக்கி போற சமயத்துல அதுக்கு கொஞ்சம் காரணம் இருந்தது, எவ்வளவு எது சக்தி கேத்த மாதிரி அது போறது மேல, ஆனால் திருப்பி வரும் பொழுது தானா விழுது. அது மாதிரி ஒரு வஸ்து நாசத்தை அடையிறதுனாக்க அதுக்கு ஹேதுவே வேண்டாம், தானா நாசத்தை அடைஞ்சு விடுறது. தானா நாசத்தை அடைந்த விஷயத்துல இந்த மாதிரி எதுக்கு நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்களோ, அதனால ஹேதுவே வேண்டியது இல்லை, காரணம் இல்லாமலே இது நாசத்தை அடையும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதற்கு ஒரு அனுமான பிரயோகமும் சொல்ற அவர், வஸ்து நாசக ஹேத்து நிரபேட்ச குத
துருவபாவித்வாத் அப்படின்னு அவா சொல்ற. நாசம் அப்படிங்கிறது நாசம்ன்றது துருவபாவி, துருவபாவி துருவபாவியா படுவே இதுக்கு ஹேத்து வேண்டாம். துருவபாவின்னு சொன்னோம், இப்ப அதனால தூஷிக்க போறாரு சுவாமி. ஆறு விதமா விகல்பித்து தூஷிக்க போறாரு. எல்லாம் தர்க்கம் தான், யுக்திகள் தான், கொஞ்சம் சிரமமா இருக்கும். இது அந்த வஸ்துவனுடைய நாசம்ங்கிறது ஹேத்து இல்லாமலே வந்துடும். ஏன் அப்படின்னா துரோபாவித்வா, இது நிச்சயம் நாசம்ன்றது நிச்சயம் அதுக்கு இருக்கு, அதனால அதுக்கு காரணம் வேண்டாம் அப்படின்னு அவ அனுமான பிரயோகமும் பண்றான். அதற்கு சுவாமி என்ன கேட்கிற, நீ துரோபாவித்வம்னு சொல்றையோன்றியோ அதுக்கு முதல்ல அர்த்தம் சொல்லு. துரோபாவித்வம் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்ல போற? ஒரு ஆறு அர்த்தம் இங்க சாதிக்கிறார் சுவாமி. ஆறு அர்த்தத்துக்கும் நீ பதில் சொல்லணும். அந்த ஆறு அர்த்தமுமே உனக்கு அன்வயிக்கவே அன்வயிக்காது, அன்வயிக்காது. ஏன் அன்வயிக்காது சொல்றோம்னாக்க, அந்த நீ கொடுக்கக்கூடிய விளக்கம் இருக்கே அந்த விளக்கம் எல்லாம் விரோதமா இருக்குது. அதனால அந்த அனுமானத்துக்கு நீ சொல்ற அனுமானத்துல சேர்த்து சொல்லணும், பர்வதமானது தூமத்தை உடையது. ஏன் அப்படின்னாக்க, பர்வதமானது நெருப்பை உடையது. ஏன் அப்படின்னு, தூமம் இருப்பதால், தூமம் காணப்படுவதால், புகைய பார்க்கறதுனாலே சொல்லும். ஏ அதனால எங்க எங்க புகை இருக்குமோ அங்க எங்க நெருப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றோம். இப்ப வந்தா கேக்குற சுவாமி என்ன கேக்குற, நான் ஆறு விதமான அர்த்தம் சொல்றேன், அந்த ஆறு அர்த்தத்துக்கும் உனக்கு அன்மீகிறதா சொல்லு. திரவபாவித்வம் அப்படின்னாக்க ஏஷ்யத்துவம் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்ற. ஏஷ்யத்துவம் அப்படின்னாக்க எந்த சமயத்துல ஒரு வஸ்து உற்பத்தி ஆகிறதோ அதுக்கு அப்புறம், அதுக்கு அப்புறம் வருது அப்படின்னு சொல்றியா? அது அப்படி, அதாவது பின்னாடி வருது. ஒரு வஸ்து உற்பத்தி ஆச்சு, அதுக்கு அப்புறம் இது வருது அப்படின்னு நீ சொல்லணும், அப்படின்னு சொல்லணும். இது சுவாமி என்ன பதில் சொல்றாரு அதுக்கு, அதாவது இது தகவல் தானே, ஒரு வஸ்து உற்பத்தி ஆச்சு கிடம், அது கிடம் உற்பத்தி ஆனோடனே அதுக்கு நாசம் வந்துடுறது, அதுதான் துரோபாவி அப்படின்னு நீ சொல்ல போற. அது இருக்கிறதுனால ஹேத்துவே இல்லை, ஹேத்து தேவையில்லை அப்படின்னு அவன் சொன்னான் பௌத்தன். அதுக்கு சுவாமி என்ன கேக்குற, ஒரு கடம் இருக்கு, கடம் இருக்கு, அந்த கடமானது உற்பத்தி ஆறு தெரிஞ்சோம், உற்பத்தி ஆறு சமயத்துல அது ஒரு ஹேத்துவ எதிர்பார்க்கிறது, ஹேத்துவ அது எதிர்பார்க்கிறது, உற்பத்தி ஆகச்ச அது ஹேத்துவ எதிர்பார்க்கிறது. ஆனா அது எப்ப உற்பத்தி ஆச்சு, முதல்ல மண்ணா இருந்தது, மண்ணா இருந்துட்டும் அப்புறம் கடமா உற்பத்தி ஆகுது. நம்ம சித்தாந்தத்துல மண்ணு அதனுடைய துவம்சம் அழிவுதான் கடம் அப்படின்னு சொல்றோம். மண்ணனுடைய அழிவுதான் கடம் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த ஏஷியத்துன்னா பின்பு உண்டாகுது, அப்புறம் உற்பத்தி ஆகுது, அதன் அர்த்தம், அதாவது ஒரு வஸ்து உற்பத்தி ஆச்சு என்ன, அதன் பிறகு நாசத்தை அடைதல், அதுதான் ஏஷ்யத்துவம் அப்படின்னு நீ சொன்ன. அதுக்கு சுவாமி என்ன கேக்குற, அந்த மாதிரி கொடம்னா காரணத்தை எதிர்பார்க்கறது, எதிர்பார்க்கறது, ஆனால் அதுக்கு ஏஷ்யத்துவம் இல்லை, பின்னாடி அது வரலையே, பின்னாடி அது வரல, ஏன்னா நாசத்தை அடைகிறதுன்னு சொல்லணும். இப்ப நாசம் இல்லை, அது உற்பத்தி தான் ஆயிருக்க வஸ்து. கடமானது மண்ணனுடைய அழிவுன்னு தான் பேரு, மண்ணுடைய அழிவு அப்படின்னு சொன்னா கூட அது நாசத்தை அடையல, நாசமான வஸ்துக்கள்னால காரியகரத்துவம் வராது, லோகத்துல காரியகரத்துவம் வராது, எந்த காரியம் பண்ண முடியாது. கடை உடஞ்சி போச்சு, அத கூட நான் ஜலம் எடுத்துருந்தானே அப்படின்னு சொன்னா அது எப்படி சித்தமாகும், அது வராது. அதனால நான் வந்து கடை உடஞ்சி போயிருந்தா ஜலம் எடுத்த முடியாது. அதனால இப்ப கடை இருக்கு பாருங்க, அது பாவ பதார்த்தமா இருக்கு, ஒரு மண்ணு அது அழிவை சந்தித்தது அப்படின்னு என்ன அர்த்தம், கடமா மாறிடுச்சு
மன்னனுடைய துவம்சம் ஜடம், துவம்சம்னா அழிவு, துவம்சம் அது அந்த கடத்தினுடைய அழிவுன்றது கபாலம், கபாலத்தினுடைய அழிவுன்றது கபாலிக்கா, கபாலிக்காவினுடைய அழிவுன்றது மண்ணு, இப்படி சுத்தி சுத்தி ஒண்ணும் கிடக்கும். இப்போ இந்த கடத்துல அந்த இது ஏசியத்துவம் இல்லையே, பின்னாடி வருதுன்றது இல்லையே, அது அழிவா இல்ல, பாவ பதார்த்தமாக தான் இருக்குது. அதனால இப்போ பின்னாடி உண்டாகிறது அப்படின்ற ஹேது இங்க இல்லையே, இதுக்கு பேரு அனைகாந்திகம் அப்படின்னு சொல்றாரு. ஒரு வஸ்துவுக்கு ஏதாவது நாங்க ஒரு லட்சணம் சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அந்த லட்சணமானது ஒத்தருக்கே வரணும், ஒத்தருக்கே வரணும். சோபா இருக்கிறவன் எங்க தத்தன் அப்படின்னு சொன்னான், அந்த சோபா இருக்கிறதுன்றது அவன் இறக்கிற மரியாதும் சோபா இருப்பான், அது அவனுக்கு லட்சணம். அந்த சோபா இருக்கிறதுன்றது தேவதத்தனுக்கும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது அனைகாந்திகம். ஏகாந்தான் ஒண்ணுத்துல இருந்து அனைகாந்திகம்னா ரெண்டு மூணுல இருக்குது. அந்த மாதிரி இங்க கடம் இருக்கு, அந்த கடமானது அது உற்பத்தி ஆகுது, உற்பத்தி ஆனாக்க அது காரணத்தை எதிர்பார்க்கறது, காரணத்தை எதிர்பார்க்கறது, அதுக்கு பின்னாடி உண்டாவது பின்னாடினா மண்ணுக்கு அப்புறம் அது உற்பத்தி ஆகிறதுன்றது பிரசித்தி, எல்லாம் பார்த்துட்டுதான் இருக்கும். பின்னாடி உற்பத்தி ஆகிறது அப்படிங்கறத நாம பார்த்துதான் இருக்கோம். ஆனா அதுக்கு ஹே சொல்லுதே, அதுக்கு ஹே சொல்லுது, ஹேத்து என்னன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மண் இருந்தாதான் உற்பத்தி ஆகும், குழாலம் இருந்தாதான் உற்பத்தி ஆகும், இப்படின்னு இருக்கா இல்லையா லோகத்துல. அதனால நீ வந்து துரோபாவித்தனம் கண்டிப்பா வரும் அப்படின்றது, அதுக்கு ஏசியத்துவம் நீ சொன்ன, அந்த ஏசியத்துவன்றது அப்படி இல்லையே அது. ஏன்னா அதுக்குதான் காரணத்தினுடைய தேவை இருக்கே, சேதுவனுடைய தேவை இருக்காது. அதனால காரணம் இல்லாமலே உற்பத்தி ஆகிறது அப்படிங்கிறது கடவு சைத்துல இல்லையே, கடமும் பின்னாடி உற்பத்தி ஆகுது இல்லையோ, ஒரு மண்ணு இருந்ததுன்னா அந்த மண்ணுக்கு அப்புறம் கடவு உற்பத்தி ஆகுது அப்படின்னு இருக்கு. அது மாதிரி ஒரு மரம் இருக்கு, ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த மரத்துக்கு அழிவு நிச்சயம், அது அழிவு நிச்சயம் எப்ப நிச்சயம், ஜலமே சுத்தல, இதுவே இந்த பூச்சி அரிசி கொடுத்தோ அல்லது புயல் வந்துருத்தோ. இந்த திருப்பதி மாசத்துல நாத்தங்காய் மரம் இருந்தது, நிறைய நாத்தங்காய் அச்சிருக்கா நிறைய காய்ச்சது, அது என்ன இந்த ரெண்டு வருஷம் முன்னாடி வர்தா புயல் வந்துருது, அந்த புயல் வந்த வேகத்துல அப்படியே பட்டு போயிடுச்சு மரம். இப்ப ஏன் அது அழிஞ்சது அப்படின்னா, இந்த பட்டு போறதுக்கு மூல காரணம் அந்த வர்தா புயல், அது புயல்னு அது ஒன்னா வந்திருக்கும். அதே மாமரம் காலத்துல அந்த மாமரம் ஒன்னும் ஆடு, கொய்யா மரம் ஒன்னும் ஆடு, மூணு மரம் இருக்கு. இப்ப அந்த மூணு மரம் வந்து அந்த கிச்சனிக்கா மரம் போயிடுச்சு, அதே ஒரு பப்பாளி மரம் வந்துருது, ஏன்னா டாக்டர் நிறைய பப்பாளி மரம் சார்ந்து சொல்றாங்க, அதுக்கோசம் இப்ப பப்பாளி விதைய போட்டா வந்துருச்சு, அது வந்துருது, மூணு மரம் இருக்கு. ஆனா இவைகள் நாத்தங்காய் கிச்சனிக்கா மரம் போயிடுச்சு, போனதுக்கு காரணம் என்ன, வர்தா புயல். இப்போ காரணம் இல்லாம அடி வரலையே, அதனால ஏஷியத்துவம் துரோபாவித்துவம் தான் ஹேது. பின்னாடி பறந்து அப்படின்னா இந்த உற்பத்திக்கு அப்புறம் அழிவு வந்திருக்கு, அழிவு வந்தா கூட அது காரணம் இல்லாம வரல, அதனால இத அனைகாந்திகம் அதிவியாப்தி வியபிசாரம் அப்படின்னு அவர் சொல்றார். இந்த அனுமானத்துல தோஷம் சொல்லச்ச, அந்த முதல் தோஷம் வந்துடும். ஏசியத்துவம் நீ சொன்னியானாக்க ஏசியத்துவம்னாக்க அப்புறம் வருது, உற்பத்திக்கு அப்புறம் வருது அப்படின்னு நீ சொன்னியானாக்க இந்த தோஷம் வந்துடும், அதனால அது தவறு. ரெண்டாவது துரோபாவித்வம்னா உற்பத்தி இன்மை அப்படின்னு சொல்றியா, உற்பத்தி இன்மை அதாவது அழிவுக்கு உற்பத்தியே கிடையாது, ஏன்னா அழிவுங்கிறது நித்தியம், நித்தியமான துவம்சம், அழிவுக்கு உற்பத்தி இல்லை அப்படின்னு சொல்றியாது, உற்பத்தி ராகித்யம் அப்படின்ற இந்த உற்பத்தி ராகித்யம் நீ சொல்றியா, அது சொன்னாக்க அதுல தோஷம் வரும். ஏன் தோஷம் வருதுன்னாக்க, ஒரு கடம் இருக்கு, கடம் உடஞ்சாதான் அதுக்கு அந்த அழிவுக்கு உற்பத்தி, கடம் உடஞ்சாதான் அழிவுக்கு உற்பத்தி. நீயே சொல்லிட்ட முதல் கணத்துல
கடம் இருக்கு, அடுத்த கணத்துலதான் கடமானது நாசத்தடையுது அப்படின்னு நீ சொல்ற. அப்படி சொல்லச்ச அந்த ஒரு கணத்துல கடம் இருந்தது இல்லையா, அப்போ அதனுடைய அழிவு இல்ல, நாச துவம்சம் இல்ல. அந்த துவம்சம் எப்ப வந்தது, அந்த கட பூர்வ கணத்துல கடமானது நாசத்தை அடைந்தது, அதன் பிறகுதான் இந்த கடத்தனுடைய நாசங்கிறது உற்பத்தி ஆச்சு. அது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் அது? அதனால அழிவுங்கிறது இருக்கு, அதுக்கு உற்பத்தி உண்டு. அதனால உற்பத்தி இல்லைன்னு நீ ரெண்டாவது கேட்கும், அந்த துரோபாவித்தத்துக்கு உற்பத்தி உற்பத்தி ராகித்யம், உற்பத்தி இல்லாத நிலை அப்படின்னு சொன்னையானாக்க அதுல இது வராது. நீ என்ன சொன்ன நிரபேஷக உற்பத்தி சூன்யத்வா, இந்த அழிவானது சேது எதிர்பார்க்கறது இல்லை. ஏன் அப்படின்னா உற்பத்தி இல்லாததா அப்படின்னு சொல்லணும். அந்த உற்பத்தி இல்லாதது அப்படின்றது துவம்சத்துக்கு இல்லை, அழிவுக்கு இல்லை. ஏன்னா ஒரு கடம் போனாதான் அழிவே வர்றதுக்கு, இல்லாத போனா அது வரவே வராதே. அதனால இதுக்கு சுரூபமே அசித்தம். நீ சொல்ற ஏது பட்சத்துல இருக்கணும், அழிவு அப்படின்றது பட்சம். அதுக்கு சாத்தியம் என்ன, ஹேத்துவை அபேட்சிக்காது காரணமின்மை அப்படின்னு. அதுக்கு ஹேத்து என்ன சொல்லணும், உற்பத்தி சூன்யத்வா உற்பத்தி ரகிதத்வா அப்படின்னு சொல்லணும். உற்பத்தி இல்லாமையால் அந்த உற்பத்தி இல்லாமைங்கிறது அழிவுல இல்லையே, அழிவுக்கும் உற்பத்தி உண்டு. ஒரு வஸ்து பாவ பதார்த்தம், அந்த வஸ்துவானது நாசம் அடைஞ்சாதான் நாசத்தினுடைய உற்பத்தி. அது நித்தியம்னு சொல்ல ஒத்துக்க, நித்தியம்னு சொல்லு. ஏன்னா ஒரு கடம் போயிடுச்சுன்னா அந்த கடம் போனது போனதானே, அதனால அந்த கடத்தினுடைய துவம்சம் எப்பொழுதும் இருக்குது, எப்பொழுதும் இருக்கு. அதை நாம என்ன சொல்லுவோம், அது கூட பாவ பதார்த்தம் தான். கடமானது கப்பாட ரூபமா இருக்கு, கபாலமானது கபாலிகா ரூபமா இருக்கு, கபாலிகையானது மிருது ரூபமா இருக்கு அப்படின்னு நாம சொல்லுவோம். ஆனால் அந்த ஆகாரம் போயிடுச்சு, அந்த அவஸ்தைன்னு சொன்ன பாருங்க இல்லை, அது போயிடுச்சு. அதனால இந்த ரெண்டாவது தோஷமும் ரெண்டாவது அர்த்தம் நீ சொல்றது விளக்கம் அதுவும் சரியா. சரி, மூணாவது வந்து துரோபாவித்வம்னாக்க அழிவுன்னு சொல்றேன். அழிவு எப்படி, அந்த அழிவு எதற்கு அழிவு வந்ததோ அந்த வஸ்து ரெண்டும் ஒரே கணத்துல இருக்கிறது அப்படின்னு நாம சொல்றோம். கடம் கடத்தனுடைய அழிவு துவம்சம், இது ரெண்டும் ஒரே சமயத்துல இருக்கு அப்படின்னு நாம சொல்றோம். அப்படின்னு சொன்னாக்க இது யாராவது பிராமணிக்கா ஒத்துப்பால, அழியப்படுற வஸ்துவும் அதனுடைய அழிவும் ஒரே சமயத்துல சேர்ந்து இருக்குமா? என்னன்னா கடம் இருக்கச்சா அதனுடைய அழிவு இல்லை, அழிவு இருந்ததுன்னா கடம் இல்லை. அப்படிதானே தவிர்த்து கடமும் அதனுடைய துவம்சமும் நாசமும் ஒன்னா இருக்குது, ஒரே சமயத்துல இருக்குன்னு எப்படி ஒத்துக்க முடியும் அது? அதனால ஒரே கணத்துல இது ரெண்டும் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க அதுவும் தோஷம், அதுவும் அசித்தின் தோஷம் வந்துடுறது, சித்திக்காது, அதுவும் சித்திக்காது. அதனால இந்த மூணாவது நீ சொல்ற பாரு, இது விபரீதமானது. அப்புறம் இந்த மூணாவது சொல்லிட்டோம், முதல்ல விபிச்சாரம், ரெண்டாவது சுரூபாசித்தி, மூணாவதுல அசித்தம், நாலாவது இப்ப என்ன கேட்கிறாவா? சரி, அப்படி வேண்டாம், இந்த க்ஷணத்துல கடம் இருக்கு, அடுத்த க்ஷணத்துல கடத்தினுடைய துவம்சம் இருக்கு, இதுதான் துரோபாவித்வம். துரோபாவித்வம்னா அனுக்ஷணத்துவம் அப்படின்ற அனுக்ஷணம், அனுக்ஷணத்துவம்னா அடுத்த அந்த தொடர்ந்து வர்ற க்ஷணம். முதல் க்ஷணத்துல கடம் இருந்தது, அடுத்த க்ஷணத்துல கடத்தினுடைய நாசம் இருக்கு, இதுதான் அனுக்ஷணத்துவன்றதுதான் துரோபாவித்வம்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா அதுவும் தவறு. ஏன் அப்படின்னா உன்னுடைய அனுமானம் என்ன, இந்த அழிவு நாசமானது ஹேதுவை அபேட்சிக்காம இருக்குது. ஏன்னா இப்ப நீ என்ன சொல்லணும், அனுக்ஷணத்வாத் அப்படின்னு சொல்லணும், அனுக்ஷணத்வாத், அதுதான் துரோபாவித்வம் சொல்றேன். அப்ப ஹேதுவே இல்லைன்னு சொன்னியானாக்க முதல் கணத்துல கடம் இருந்தாதான் அடுத்த கணத்துல கடத்தனுடைய நாசம் வரும். இப்போ முதல் கணத்துல கட வர்த்தித்தம், கடம் இருக்கிறதுன்றதுதான் கட அவர்த்தித்தம், கடம் இல்லாமை அப்படிங்கிறது ஹேத்துனாயிடுச்சு. இப்ப நீ சொன்னதே உனக்கு விரோதமா வந்துருச்சே,
கடம் இருக்கு, அந்த கடம் இருக்கிறது. அதுக்கப்புறம் அது இருந்தாதான் அடுத்த கணத்துல கடத்தினுடைய நாசம்ங்கிறது வரும். அது இருந்தாதான் வரும். அதனால கட நாசத்துக்கு கடத்தினுடைய இருத்தல், கடத்தினுடைய சத்துவம், அது கேதுவா போயிட்டு. இப்ப நீ கேது நிரபேட்சான்னு சொல்றேன், கேதுவே அபேட்சிக்கிறது இல்லை அப்படின்னு சொன்ன. கேதுவே அபேட்சிக்கிறது இல்லைன்னு நீ சொன்னியானாக்கா கேதுவை இப்ப அபேட்சிச்சுட்டியே, முதல் கணத்துல கடை வந்துருக்குதே, முதல் கணத்துல கடை இருக்கிறதுனால நீ அபேட்சிச்சுதான் ஆகணும். அதனால மோக சித்தாந்த பிரகாரம் இது நிக்காது தெருத்துல. அதனால இது வந்து காரண நிரபேட்சம் எப்படி சொல்ல முடியும்? அதனால இதுவும் விருத்தமா இருந்தது. அதனால இந்த ஹேதுவும் தவறு, இந்த அர்த்தமும் தப்பு. இந்த மாதிரி நாலு சாதிச்சார். அஞ்சாவது என்ன சொல்றாருனாக்கா, எது நாசத்தை அடைகிறதோ அந்த வஸ்துவாவே இருக்கிறது தான் துரோபாவி. அது தத்துவம் அப்படிங்கிற சுவாமி தேவையில் தத்துவம்னாக்க கடம், கடத்தினுடைய நாசம், அந்த கடமா இருக்கிறது தான் கடத்தினுடைய நாசமே, அதுதான் துரோபாவித்தம் அப்படின்னு சொன்னா இதுவும் விரோதம் ஆச்சது. பிரதியோகி அப்படின்னு சொல்றா, அதாவது கடம் இருக்கு அப்படின்னா அதுக்கு அது இல்லைன்றது கடத்தினுடைய பிரதியோகி, கடத்தினுடைய அபம் கட சத்துவத்துக்கு பிரதியோகி. எதிர் எதிர எதிர நிக்கிறது நர்த்தம், எதிர்த்தட்டுன்னு நர்த்தம், ஹய பிரச்சனைகத்தம். அப்புறம் ஹய பிரச்சனைகன்னா என்ன அர்த்தம், கல்யாணம் பண்ண குணாகரன்னு அர்த்தம், ஹயத்துக்கு எதிர்த்தட்டா இருக்கான்னு அர்த்தம். அந்த மாதிரி இங்க வந்து கடம் இருக்குன்னு சொன்னாக்க கடம் இல்லை அப்படிங்கிறது பிரதியோகம். இப்போ கடத்தினுடைய அபாவமே நாசமே கடமா இருக்குன்னு சொன்னா யாராவது பாடா, கடத்தினுடைய அபாவமே கடமா இருக்கு அப்படின்னு நீ சொல்ற, அதுதான் துரோபாவித்தம் நீ சொல்றது. அந்த மாதிரி சொன்னா அது தப்பு. ஏன்னாக்கா கடம் வேறதான், கடத்தினுடைய நாசம் வேறதானே, இது ரெண்டும் ஒண்ணு ஒண்ணு வேற வேறதானே. அப்படி இருக்கிறதுனாலதான் நீ கணிக்கம் சொல்ற, நீ கடமே நாசம் நாசமானது அப்படின்னு சொன்னேன், கடம் தான் கடநாசம் அப்படின்னு சொன்னாக்க அப்போ கடம் இருக்குன்னு ஒத்துக்கலையா, இல்ல கடம் கணிக்கம் அது நாசம் இருக்குன்னு சொல்லுறியா, அப்ப ஒண்ணுமே வஸ்து இல்லைன்னு ஆயிடும். இப்ப இவன் சொல்றவன் யாருன்னாக்கா வைபாஷிகன் தான், சௌத்ராந்திகன் வைபாஷிகன் தான், இவன் பாக்கிய வஸ்துக்குள்ள ஒத்துட்டு இருக்கான். வெளியில இருக்கக்கூடிய கடம் படம் இந்த மாதிரி வஸ்துக்கள் எல்லாம் இவன் அங்கீகரிக்கிறான் இந்த பௌத்தன். அப்படி அங்கீகரிக்கும் பொழுது இது எந்த கடம் நாசத்தை அடையிறதோ அந்த கடம் தான் நாசம், அதுதான் இது இதுதான் அது அப்படின்னு நீ சொல்லணும். யாராவது கடத்தையும் கடத்தினுடைய அபாவத்தையும் நாசத்தையும் ஒன்னா ஒத்துப்பாட, அதை எப்படி ஒத்துப்பா, யாரும் ஒத்துக்க மாட்டாளே. அதனால இந்த ஹேதுவும் விரோதமா பிறந்தது. அதனால கடத்தினுடைய அபாவத்தை சொல்லும் பொழுது கடமே கடத்தினுடைய அபாவம் அப்படின்னு நீ சொல்லணும். அப்படி சொன்னையானாக்க அந்த தத்துவம் அதுதான் தத்வா அப்படின்னு சொல்லணும். துவம்சக ஹேது நிரபேட்சக புதக தத்வா துரோபாவித்வாதுன்றதுக்கு தத்துவா, கடமே கடநாசமா இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லணும். கடமே கடநாசமா இருக்கிறது லோகத்துல இல்ல, கடம் இருக்கச்சே கட நாசம் இருக்காது, கட நாசம் இருக்கச்சே கடம் இருக்காது, இப்படிதான் லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். அதனால அந்த இதுவும் தவறான வாதம். கடைசி இது என்ன அப்படின்னாக்கா இந்த துரோபாவித்வம்னாக்க பிரதியோகி ஜன்யத்வம் அப்படின்னு சொல்றாரு. எது எது அழியிறதோ அதனால உற்பத்தி பண்ணப்படுவது, எது அழியிறதோ அதனால உற்பத்தி பண்ணப்படுவது துவம்சம், அதுதான் துரோபாவித்வம் அப்படின்னு நீ சொல்ற. கடைசி ஹேதுவா இது சொல்றாரு, அதை வந்து உபபாதம் சொல்ற. இதுவும் நீ சொல்ற ஹேது நிரபேட்சம்ன்றது சிந்திக்காது. ஏன்னா பிரதியோகின்றது என்ன சொன்னோம், கட துவம்சத்துக்கு கடம் தான் பிரதியோகி, கடம் துவம்சம் கட நாசம் கட அபாவம், கடம் இல்லாமை, கடம் இல்லாம இருக்கு, கடமே இல்லைன்னாக்க அதற்கு பிரதியோகி கடத்தினுடைய இருத்தல் கடம். அதனால கடம் தான் இந்த கட துவம்சத்துக்கு
உற்பத்தி ஸ்தானம், அதனால உற்பத்தி பண்ணப்படுகிறது. நீ சொல்லிட்ட கடைசியில அத உற்பத்தி பண்ணப்படுகிறதுன்னு சொன்னையானாக்க, அப்போ கடந்தான் கட அபாவத்துக்கு காரணம் ஆயிடுச்சே. அப்ப ஹேது நிரபேட்சம் இல்ல, ஹேது சாபேட்சமாக சிந்திச்சு. ஏன்னா நீ தான் சொல்றீங்க இப்போ கடம் அதுதான் கடாபாவத்துக்கு உற்பத்தி ஹேது அப்படின்னு நீ சொல்லிட்ட. ஏன்னா பிரதியோகி அந்நியத்தம், பிரதியோகியான கடமானது உற்பத்தி பண்றது கடாபாவத்தை அப்படின்னு நீ சொல்ற. அப்படி சொன்னியானாக்க அப்ப காரணம், அப்ப காரணத்தை அபேட்சிக்காமலே இது ஒன்றணும் சொல்றது வரும். காரணம் இல்லாததுனால நிரண்மய வினாசம் தான், அப்பிரதிசங்கியா நிரோதம் தான் சரியானது அப்படின்னுட்டு பௌத்தம் சொன்னான். அதற்கு இப்போ காரணமே வந்துடுத்து, இந்த எல்லா இடத்துலையும் பாருங்க ஏதாவது ஒரு இதுதான் காரணம் இருக்கு. கடம் முதல் உதாரணத்துல கடம் பின்னாடி உற்பத்தி ஆக போகுது, உற்பத்தி ஆக போகுதுன்னா அதற்கு காரணம் இருந்திருக்குது. மண் இருக்கு, குளாரம் இருக்கு, ஜலம் இருக்கா, சக்கரம் இருக்கு, தண்டம் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. அது எல்லாம் உற்பத்தி ஆலையே பின்னாடி வருதுன்னு வந்து தானே அது இருக்கு. அதனால அது விரோதமா போயிடுது. இது முதல் தடவை சொன்னோம். ரெண்டாவது உற்பத்தியே இல்லாம இருக்கிறது தான் ஹேது அப்படின்னு நீ சொல்லணும் அது. ஆனால் லோகத்துல ஒரு கடம் நாசத்தை அடைஞ்சாதான் உற்பத்தி வரும். அதனால உற்பத்தி மொத்தம் லோகத்துல இருக்கு. வம்சத்துக்கு நாசத்துக்கு உற்பத்தி இருக்கே, அதை பார்த்துட்டு இருக்கோம். கடக நஷ்ட அப்படின்னு சொன்னாக்க, அப்போ கடநாசக ஜாத்தக ஏதாவத் பரியந்தம் கடக ஆசீத், அதுனா கடவு நஷ்ட. இப்ப கடமானது நாசத்தை அடைஞ்சிருக்கு. அப்போ நேற்று பரியந்தம் கடம் இருந்தது, இன்னைக்குதான் அந்த கடம் போயிடுச்சு அப்படின்னாக்க அந்த கடத்தினுடைய உற்பத்தி இருந்ததே. அதனால உற்பத்தி இருக்கிற வஸ்துவுக்கு உற்பத்தி இல்லாமை அதுதான் துரோபாவித்வம் அப்படின்னு நீங்க சொல்றையே, இது சித்திக்காது அப்படின்னு ரெண்டாவதுல சொன்ன. மூணாவதுல எது கட நாசமோ, கட நாசம் எதுக்கு வந்தது, கடத்துக்கு வந்தது. இந்த கடம் இருக்கிறதே கடநாசம் வந்தது அப்படின்னு நீ சொல்றியா, ரெண்டும் ஒரே கணத்துல இருக்குன்னு சொன்னியானாக்க அப்பவும் விரோதம் வந்துருக்கு. ஏன்னா கடம் இருக்கிறதே கடை நாசம் எங்கேயாவது இருக்குமா, அது விரோதம். அதுவும் சுரூபாசித்தம், அசித்தோன்ற தோஷம் வந்துருக்கு, அதுவும் வராது. சரி, அனுக்ஷணத்துவம், இந்த கணத்துல கடம் இருக்கு, அடுத்த கணத்துல கட நாசம் அப்படின்னு சொன்னியானாக்க, இப்ப இந்த கணத்துல கடை இருந்தாதான் அடுத்த கணத்துல கடத்தினுடைய நாசம் வரும். அப்ப கட நாசத்துக்கு கடநாச அஸ்மின் கணை, இந்த கணத்துல கடநாசம் இருக்கு. இதுக்கு பூர்வ கணத்துல கடமானது படுத்த நடத்தம் இருந்ததுன்னு அர்த்தம். இருக்கிற கடமானது இல்லா கடாபாவத்துக்கு ஹேதுவா இருக்குன்னு சொல்லிருந்தோம். அப்ப ஹேது நிரபேட்சது போயிடுச்சு, சாபேட்சத்தம் தான் வந்தது. அதே மாதிரி கடம் தான் கடாபாவம், கடாபாவம் தான் கடம் அப்படின்னு அஞ்சாவது சொன்னாவா உபபாசம். அஞ்சாவது விளக்கம் சொல்லும் பொழுது அதுவும் விரோதம். ஏன்னா அபாவமும் பாவமும் ஒன்னாகுமா, ஒரே வஸ்துவனுடைய பாவம் தான் அபாவம், அபாவம் தான் பாவம் அப்படின்னு சொல்றது ஒன்னாகுமா, அது எப்படி வரும், அது அதுவும் வராது. இல்ல இல்ல பிரதியோகி அங்கத்தம் கடத்வம்சத்துக்கு கடந்தான் பிரதியோகி, அதனால உற்பத்தி ஆகுதுன்னு சொல்றேனாக்க நாங்களா தான் சொல்றோம். அப்ப என்ன அர்த்தம், உற்பத்தி கடத்து கட நாசத்துக்கு இருக்கு, அதுக்கு ஹேது கடம் தான் அப்படின்னு நீ சொல்லிட்ட. அப்போ ஹேது சாபேட்சத்தம் தான் இருக்கு, ஹேது நிரபேட்சத்தம் இல்லை. ஹேது நிரபேட்சத்தம் இல்லாததுனால நீ சொல்றது சரியாவே வராது. நீ சொல்றது சரியா வராதுனால நீ எந்த விதத்துல எப்படி பார்த்தாலும் சரி, இது இந்த விகல்பம் பண்ணி தூஷிக்கிறதுனால துரோபாவித்துன்ற ஒரு ஹேது வச்சுட்டு இத மாதிரி க்ஷணிக்கும் ஸ்தாபிக்க பார்க்கணும் பௌத்தம், அது தவறு. அது எந்த விதத்திலையும் செல்லுபடி ஆகாது. இத மாதிரி அவ்வா கிரந்தங்கள்ல இருக்கான்றதெல்லாம் இல்ல, அதாவது சம்பவ பட்சங்கள்னு சொல்லுவா. இதெல்லாம் எப்படி எப்படின்னா ஆக்ஷேபம் வருமோ அத அத்தனையும் யோசிச்சு யோசிச்சு நீ எந்த விதத்துல சொன்னாலும் இது சித்திக்காது. எப்படிலாம் நீ
இத ஆட்சேபம் பண்ணு. எப்படின்னா நீ பண்ணினா கூட இது வரவே வராது. அதுக்கோசரம் இவ்வளவு தூரம் பரிசிரமப்படுறாரு சுவாமி தேசிகன். ஆக க்ஷணிகவாதம் இல்லை. இது இவ்வளவு தூரம் பண்றதுக்கு மூல காரணம் என்னன்னாக்கா அத்வைத கண்டனமும் வரணும். இப்போ அத்வைத கண்டனமும் வரணும். அவ சொல்றது எதுவும் எதுவும் வராது. பௌத்தால வச்சுட்டுதான் அவளும் பிரவர்த்திக்கிறான். அப்படி அவ பிரவர்த்திக்கிறதுனால எந்த விதத்துல சொன்னாலும் இவாளுக்கு இவாளுடைய பட்சமானது சித்திக்காதுன்னு சாதிச்சுட்டாக்க பின்னாடி அவளுடைய பட்சம் அத்வைத பட்சம்னா வரைச்சு அது கண்டனம் பண்றதுக்கு ஹேத்துவா இருக்கும், சௌகரியமா இருக்கும் அப்படின்னுட்டு இத்தனை விரோதங்கள் இருக்கு. இத்தனை விரோதம் இருக்கு. இந்த விரோதத்தை மீறி நீ க்ஷணிகவாதம் தான் சரியானது அப்படின்னு சாதிக்கிறது எப்படி சரியாகும்? அது வரவே வராது. அது வராததுனால இந்த க்ஷணிகவாதம் தவறான வாதம் அப்படிங்கிறத ஒவ்வொரு ஸ்லோகத்தினாலும் சாட்சின் வர்றாரு சுவாமி. இப்போ இந்த ஸ்லோகத்தை சேர்த்தோம் அர்த்தம் புரியும். இந்த ஸ்லோகம் பார்க்கணும். உற்பன்னானாம் விநாசே த்ருவ பவித்ருதயா ஹேத்வபேக்ஷா விஹீனே ஜன்மன்யேவ உபரோதாத் க்ஷணிகமிஹ ஜகத் சர்வமிதி அசாரம் லிங்கம் சேஷ்யத்வ மாத்திரம் ஜனன விதுரத தக்ஷணானுக்ஷணத்வே தத்வம் சஜன்யதாவதிதம் அரியவ அதிர்தி வாதாதி தூஷ்யம். ஒரு ஸ்லோகம், அந்த ஒரு ஸ்லோகத்துல எவ்வளவு விஷயங்களை திருக்குடந்தை ஆண்டவன் இந்த தேசிகன் ஸ்ரீ சுருத்திகளை சொல்லணும். சொல்ல சொல்லிதான் சுவாமி சாய்ப்பாருமோ ஆண்டவன். இது தேசிக ஸ்லோகமாச்சே, சுவாமி தேசிகனுடைய ஸ்லோகமாச்சே இது அப்படின்றது என்ன காம்பீரியம்? எவ்வளவு அபூர்வ விஷயங்கள் கொட்டி கிடக்கிறது இல்ல. பாருங்க, ஒரு சின்ன ஒரு நாலு பாதம், நாலு பாதம் இருக்கக்கூடிய 84 அக்ஷரங்கள், அதுக்குள்ள எத்தனை கண்டனங்கள், எவ்வளவு அபூர்வ விஷயங்கள், எவ்வளவு பாக்கியம். உற்பன்ன எது எதுக்கு உற்பத்தி இருக்குதோ, அதாவது எது எது உற்பத்தி ஆனதோ அவைகளுக்கெல்லாம் அழிவானது துவம்சமானது துருவ பவித்ருதையா. துருவம், துருவம்னாக்க கண்டிப்பா அப்படின்னு அர்த்தம். பவித்ரு அப்படின்னாக்க எதிர்காலம், வரும் அப்படின்னு அர்த்தம். கண்டிப்பா வரும், நிச்சயமா வரும். எது உற்பத்தியை உடையதோ அதற்கு நாசம் கண்டிப்பாக வரும். இதுதான் ஜாதஸ்திக துருவமூர்த்தியோ அப்படின்ட்டு திருமால் சொல்றாரு. அதனால உற்பன்னான துருவ பவித்தை பவித்ருதையா. அதனால என்ன ஆச்சு, என்ன சொல்ற நீ அப்படின்னா, ஹேது அபேக்ஷா விஹீனே விநாசே. ஹேதுவை அபேட்சிக்க வேண்டாம். இந்த வஸ்துவானது உற்பத்தியை உடையது. இந்த வஸ்து உற்பத்தியை உடையது அப்படின்னு சொன்னையானாக்க உற்பத்தியை உடைய இந்த வஸ்துவானது ஹேதுவை அது அது நாம் கடைஞ்சிடுறது. அதனால தானே நாம் உடையிறது. அதனால அதுக்கு ஹேதுவே கிடையாது, ஹேதுவே கிடையாது. விஹீன, விஹீனம்னா இல்லைன்னு அர்த்தம். ஹேது, ஹேதுவனுடைய அபேட்சை இன்மை இருக்கு. எதுல? விநாசத்துல. விநாசத்துல, நாசத்துல எந்த வஸ்து உற்பத்தி ஆச்சோ அந்த வஸ்துவனுடைய நாசத்துல ஹேதுவே அபேட்சிக்கப்படுறது. ஹேத்துவி அபேட்சா விஹீனே. அதனால என்ன ஆச்சுன்னா, ஜன்மணியேவ உபரோதா. எப்ப பிறக்கிறதோ, எப்ப உற்பத்தி ஆகுதோ அப்பவே உடனே ஏவகாலத்துக்கு உடனே பிறக்கிறப்பவே உற்பத்தி ஆகிறப்பவே உபரோதாது வினாசத்தை அடங்கி விடுறது. வினாசத்தை அடங்கி விடுறது. அதனால இக இங்க இந்த பிரபஞ்சத்துல வேற ஒண்ணுமே இல்லையே. அதனால சர்வம், சர்வம் இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே சர்வம் ஜெகத்து, அனைத்து பிரபஞ்சமும் அதுல இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாமே க்ஷணிகம், எல்லாம் க்ஷணிகமாக தான் இருக்குது.
இதி க்ஷணிகம்தான் இருக்குது அப்படின்னு அவனுடைய பூர்வபக்ஷம். அத கண்டனம் இதி அசாரம், இது சாரமற்ற வாதம். இதுல ஒண்ணுமே இல்லை நீங்க பேசுறதுல. இந்த துரோபாவித்வம் துரோபவித்ருத்தம் அப்படிங்கிற ஒரே ஒரு ஹேது, அது நிச்சயம் மரணத்தை அடையும், விநாசத்தை அடையும். அந்த விநாசத்தை அடையணும்னாக்க அதுக்கு விநாசத்தை அடையணுன்றதுனாலே ஹேது கிடையாதுன்னு சொல்றீங்க. அது எப்படி ஹேது இல்லைன்னு சொல்ல முடியும்? ஹேது நிச்சயம் இருக்கு, ஹேது இல்லாம நாசம்ன்றதே வராது லோகத்துல. அப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம். ஏதோ ஒரு காரணத்தினாலத்தான் ஆனானப்பட்ட எம்பெருமானே கூட தெரியும், ஏதோ ஒரு காரணத்தை கொண்டு தன்னுடைய அவதாரத்தை முடிச்சுட்டான், அவன் இச்சையா முடிச்சுட்டான். நமக்கு இச்சையா முடிக்க முடியாது, அச்சேதனங்களுக்கு கேட்கவே வேண்டாம். ஏதோ ஒரு காரணம் வந்தாதான் அது அழியும். அதனால அழிவு அப்படின்னு சொன்னான், நாசம் அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். அது நாசம் கண்டிப்பா வரும், உற்பத்தி எதுக்கு இருக்கோ அப்ப நாசம் கண்டிப்பா வரும் அப்படின்ற ஒரு இது பிரதிஜையை வச்சுட்டு அதுக்கு ஹேதுவே இல்லை, காரணம் இல்லாமலே அழியும் அப்படின்னு சொல்றது அசாரம். அது சாரமான வார்த்தை இல்லை. அதுக்கு பதில் சொல்ற நீ என்ன சொன்ன இப்போ, வினாசக துவம்சக ஹேது நிரபேஷக துரோபாவித்வாது அப்படின்னு அனுமானம் சொல்றேன். இந்த துவம்சமானது ஹேதுவை அபேட்சிக்காது. ஏன்னா துரோபாவித்வாத் கண்டிப்பா நாசம் வரும் அப்படின்னு இருக்கிறதுனால அது ஒரு க்ஷணத்திலே வந்துடுறது. அதனால இது க்ஷணிக்கமா இருந்து நீ சாதிக்கிறோம், ஒவ்வொரு அனுமானமா புத்தி சாதிக்கிறோம். அதுல லிங்கம், லிங்கம் லிங்கம்னாக்க அனுமானத்தில் இருக்கக்கூடிய ஹேது, லிங்கம்னாலே அனுமானம். அந்தரையும் லிங்கம் சொன்னாக்க ஹேதுன்னு அர்த்தம், அந்த ஹேதுவாச்சியான பதம். அது எது அப்படின்னாக்க துரோபாவித்வாத் அப்படின்னு, துரோபாவித்வன்ற ஹேது அதுவானது. நீ என்ன அர்த்தம் சொல்றேன், ஏஷ்யத்துவ மாத்திரம். இந்த ஒரு வஸ்து உற்பத்தி ஆச்சுனாக்க அது உடனே நிச்சயம் வந்துடும், உடனே வந்துடும், உடனே நாசம் வந்துடும் அப்படின்னு அர்த்தம் ஆகுது துரோபாவித்வம்னாக்க அதுவா. அல்லது ஜனன விதுரதா, ஜனனம் உற்பத்தி, விதுரதா இல்லாமை, உற்பத்தி இல்லாமை, உற்பத்தி இன்மை, உற்பத்தி ரகிதத்துவம், உற்பத்தியே இல்லை அப்படின்னு சொல்றியா. அந்த துரோபாவித்வம்ன்றதுக்கு முதல்ல என்ன கேட்ட, ஏஷ்யத்துவம், அதாவது கண்டிப்பா வந்துடும் அப்படிங்கறத சொல்றியா. அடுத்தது உற்பத்தி ஆச்சுன்னா அடுத்தது வந்துடும், பின்னாடி வந்துடும் அப்படின்னு சொல்றியா. அல்லது ஜனன விதுரதா, உற்பத்தியினுடைய இன்மை அது சொல்றீங்களா. அல்லது தட்சண அனுக்ஷணத்தை, தட்சணம் என்ன, தட்சணம்னா கடம் எப்ப இருக்கோ அந்த க்ஷணத்திலேயே விநாசம் இருக்கு, இது ஒண்ணு. அனுக்ஷணத்துவம், அனுக்ஷணத்துவம்னாக்க கடம் இந்த க்ஷணத்துல இருக்கு, அதனுடைய நாசம் அடுத்த க்ஷணத்துல தொடர்ந்து வரும். அந்த இந்த காலத்துல இது, அந்த காலத்துல அது, அந்த க்ஷணத்துல அது, அடுத்த க்ஷணத்துல அது. வஸ்து இந்த க்ஷணத்துல இருக்கு, அதனுடைய நாசம் அடுத்த க்ஷணத்துல இருக்கு அப்படி சொல்றீங்க. இது நாலு வந்துருச்சு. அதன் பிறகு தத்துவம், அந்த வஸ்துவே கடமே, கடாபாவம், கடத்துவம், கடநாசம், கடத்தினுடைய அழிவு அப்படின்னு சொல்றீங்க. அல்லது தஜன்யதாவா, கடாபாவத்துக்கு கடம் தான் உற்பத்தி, உற்பத்திக்கு ஹேது அப்படின்னு சொல்றியா. இந்த மாதிரி சொன்னாக்க சதிதம், இத மாதிரி நீ சொல்றியே இவைகள் எல்லாம் அணியம, அணியமன்னாக்க அணைகாந்திகம், வியபிச்சாரங்கிற தோஷம் வந்துடும். அதே மாதிரி அசித்தி, சித்திக்கவே சித்திக்காது, சுரூபமே சித்திக்காது. ஏன்னா நீங்க சொல்ற ஹேதுவானது இதுல இருக்கணும், பட்சத்துல இருக்கணும். எதை நீங்க எதுல இது இருக்கிறதா, விநாசமான துவம்சமானது உற்பத்தி அற்றது அப்படின்னு சொல்லணும். அது பட்சம், துவம்சன்றது பட்சம், அழிவுன்றது. அதுல உற்பத்தி இல்லை அப்படின்னு சொல்லணும். ஹேது உற்பத்தி இல்லாததான் துவம்சமானது ஹேது நிரபேஷம் அப்படின்னு சொல்லணும். அதுல இல்லை சொல்லணும். அப்புறம் பாதம் உண்டு,
ஒரே கணத்துல ஒரே கணத்துல இதுவும் அதுவும் ஒன்னா இருக்கு அப்படின்னு சொன்னாக்க பாதம் தோணும். அதே மாதிரி ஆதிசப்தம் இருக்கு, ஆதிங்கிற ஆதிசப்தத்தினால விரோதம் உண்டு, விரோதம் உண்டு, உற்பத்தி இருக்கு விநாசத்துக்கு துவம்சத்துக்கு, அது கடத்திலிருந்துதான் கடாபாவத்துக்கு கடம்சத்துக்கு உற்பத்தி அப்படின்னா ஹேது ஒத்துட்டிய ஹேது ஒத்துனாங்க ஹேதுவே இல்லை அப்படின்னு சொன்னா அது விரோதம் இத்தியாதி தூஷ்யம். இந்த மாதிரி தூஷிக்கப்பட வேண்டும். இதுல முதந்து ஏஷியத்துவம் சாதிச்சார் ஏழு, இது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் திருப்பி ஒரு முறை அப்படின்னு ஞாபகிக்கிறேன். ஏஷியத்துவம் சொன்னாக்க இது வஸ்து இப்ப இருக்கு, அதுக்கப்புறம் உற்பத்தி ஆயிடுச்சுன்னா அடுத்தது நாசம் அப்படின்னா ஏஷியத்துவம் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு காரணம் இல்லைன்னு சொல்லணும் நீ. ஆனால் கடம் இப்ப உற்பத்தி ஆகுது, படம் உற்பத்தி ஆகுது, அதுக்கு காரணம் இல்லாம உற்பத்தி ஆகியது ரோக காரணத்தோடு தான் ஆகுது. ஒரு மரம் விழுந்துடுறதுன்றோம், ஏன் விழுந்தது? தானா விழுந்ததுன்னா கூட அதனுடைய சக்தி போயிடுச்சு, அதுக்கு ஏதோ மழை பெய்ஞ்சிது, சூறாவளி எடுத்தது, ஏதோ ஒரு காரணம் சொல்ல போகும். அந்த மாதிரி காரணம் இல்லாம விழுந்து பாக்குறதே இல்லை எதுவுமே. ஆகையினால அது விரோதம், அங்க அனைகாந்திக்க வந்துடும். ரெண்டாவது உற்பத்தி இன்மை ஜனன விதுரதா அப்படின்னு சாதித்தார் சுவாமி. உற்பத்தி இன்மை உற்பத்தியே இல்லை அப்படின்னு சொன்னாக்க அது அதிர்ந்தி. ஏன்னாக்க உற்பத்தி இல்லாம எப்படி அது உற்பத்தி ஆச்சு? நீதான் பாத்துட்டு இருக்கியே, கடம் இருக்கு, அடுத்த கஷணத்துல கடம் உடஞ்சு போயிடுச்சு, உடஞ்சு போயிடுச்சுனாக்க அதனால கடா நஷ்டா அப்படின்னு நோகத்துல உண்டு. அப்போ கடமானது இருந்தது இப்ப உடஞ்சு போச்சு, நாசத்தை அடைஞ்சு விட்டுனாக்க நாசா உற்பத்தி அப்படின்னு வருது, நாசத்துக்கு உற்பத்தி ஆயிடுச்சுன்னு வருதே, அது விரோதமா போயிடுது. அதனால இது சுரூபாசித்தம், சுரூபமே சித்திக்கல. இது ரெண்டாவது தோஷம். மூணாவது இந்த எந்த காலத்துல கடம் இருக்கோ அந்த காலத்திலேயே இதனுடைய இந்த ஹேத்து சொன்ன பார்க்கப்போ துரோக பாதிப்பு அதே சமயத்துல இருக்கு, தக்ஷணத்துவம் அந்த க்ஷணத்திலேயே இருக்கு அப்படின்னு சொன்னாக்க எவனாவது உற்பத்தியையும் உற்பத்தியினுடைய நாகத்தையும் ஒரே காலத்துல ஒத்துப்பானா அதுவும் அசித்தம், அது தோஷமா போயிடுது. அதுக்கப்புறம் அடுத்த க்ஷணத்துல இருக்கு அனுக்ஷணத்தம் அப்படின்னு சொன்னாக்க அப்போ பூர்வ க்ஷணத்துல கடம் இருக்கு, அடுத்த க்ஷணத்துல கடத்தினுடைய துவம்சம் இருக்கு அப்படின்னு சொல்லணும். அப்போ பூர்வ க்ஷணத்துல கடம் இருந்தாதான் உத்தர க்ஷணத்துல கடத்தினுடைய நாசம் வரும். அப்போ ஹேது ஹேது தான் வந்துருத்தே, இந்த நாசத்துக்கு கடநாசத்துக்கு கடம் பூர்வ க்ஷணத்துல இருக்கணும் அப்படின்னு சிந்திச்சிருக்கு. அதனால கடன் நஷ்டம், அது காரணம் என்ன? பூர்வ க்ஷணத்துல கடன் இருந்தது, கடன் இல்லைன்னாக்க பெரிய தோடம் சொல்ல போறாரு. கடமே இல்லை, கடம் இல்லாம நாசத்தை அடைஞ்சிருக்குன்னு சொன்னீங்கன்னாக்க அப்ப என்ன விரோதம்னாக்க அப்ப எல்லா வஸ்தூலிருந்து எல்லா உற்பத்தி ஆகுமே, கடம் இல்லாமலே கடத்தினுடைய நாசம் வருதுன்னு சொன்னீங்கன்னாக்க அப்போ படம் கடம் இல்லாமலே கடநாசம், அப்போ படம் கூட உற்பத்தி ஆகட்டுமே, எல்லாமே வரட்டுமே. ஏன்னா என்ன சொல்ற, காரணம் இல்லாமலே காரியம் வருது, காரணம் இல்லாமே காரியம் வருதுனாக்க படுக நூல்ல இருந்து கடம் வரட்டும், மண்ல இருந்து படம் வரட்டும், ஆனா வரலி சோகத்துல. ஏன்னா நீத காரி காரணமாவும் பார்த்துட்டு இருக்கேன், நீத காரி காரணமாவும் பார்த்துட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி வராது. இதெல்லாம் நிறைய கண்டனம் பண்ணிருக்கார் சுவாமி பெருமானாரே சிவாஷத்துல, சுவாமி தேசிகனும் நிறைய கண்டனம் பண்ணிருக்காரு. அதனால இந்த அனுக்ஷணம் அப்படிங்கிறதும் தவறானது. அதுக்கப்புறம் எது கடம் அதுதான் உற்பத்தி ஆயிருக்கு, அதனுடைய நாசமும் கடனும் ஒண்ணுதான், கடனும் கட நாசமும் ஒண்ணுதான் அப்படின்னாக்க வைத்தியம் கூட அப்படி கத்துக்காரு இந்த மாதிரி. ஏன்னா நாசம் வேற, நாசத்தினுடைய அதுக்கு முன்னாடி இருந்த பதார்த்தம் பாவ பதார்த்தம் வேற, இது ரெண்டும் ஒண்ணுன்னு சொன்னியானாக்க அது எப்படி தெரியாது? கடமும் கட நாசமும் ஒன்னா இருக்குமா? அதனால இதுவும் தூஷிக்கப்படுகிறது.
தூழிக்கு பாதம் இல்லை, பாதிதமாக போயிடுச்சு. கடைசி ஹேத்துதான் இதுல இருந்து உற்பத்தி ஆகுது, கடத்திலிருந்து கடத்துடைய நாசம் உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்றியா? அப்படி சொன்னியானாக்க அதுவும் விரோதம் தான். என்ன விரோதம் அப்படின்னா, நீ என்ன சொல்லிருக்க, ஹேது நிரபேட்சம்னு சொல்லிருக்க, நாசத்துக்கு ஹேதுவே கிடையாதுன்னு சொல்லிருக்க. ஹேதுவே கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த கடா பாவத்துக்கு கடத்தினுடைய பாவம் இருத்தல் அதுதான் ஹேது அப்படின்னு நீ சொல்றியானாக்க, அப்ப ஹேதுமணி உற்பத்தியே அப்படின்னு ஹேது நிரபேட்சத்துன்றதே சித்திக்கலையே. அதனால இந்த மாதிரி தோஷங்கள்லாம் இருக்கிறதுனால உன்னால கணிகவாதத்தை சாதிக்க முடியாது அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்போ ஸ்லோகத்தை தெரிவிக்கலாம். உத்பன்னானாம் விநாசே த்ருவ பவித்ருதயா எத்வபேக்ஷா விஹீனே ஜன்மன்யேவ பரா உபரோதா கணிகே மிக ஜகத் சர்வமித்யப்யசாரம் லிங்கம் கேஷ்யத்வ மாத்திரம் ஜனன விகுருத தக்ஷணானுக்ஷணத்வே தத்வம் தஜ்ஜன்யதாவ பதிதம் அனியவ அசித்தி வாதாதி தூஷ்யம். கவித்யாத்யக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.